ஒரு சினிமாவே வேறொரு கண்ணோட்டத்தில் அதை பிரிப்பாங்க உதவி இயக்குநர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா வேற அந்த பர்செப்ஷனே மாறும். ஆனால் நீங்கள் தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத இயக்குனராக வருவீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு முதல் முதலாக கிடைச்ச ப்ரைஸு. எந்த இடத்துல வந்து சொல்கிற பேர் பிரபலமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அப்போவெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், ஓகே இந்த படத்துக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தாங்க இருக்காங்க, அவர் தான் நம்ம போஸ் வெங்கட் சார். வெல்கம் டு அவர் ஷோ சார். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார் உங்களோட கன்னிமாடம் ஃபிலிம்காக. ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்கள் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி வந்து டொரண்டோ தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின் பண்ணியிருக்கீங்க. இதை நினச்சி நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைப்படத்திற்கான அங்கீகாரம் ரெண்டு தரப்பில் இருக்கும். ஒன்று வந்து மக்களால் பெரிதும் கொண்டாடப்படும், அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம் விருதுகளால் அலங்கரிக்கப்படும் அப்படிங்கிற ரெண்டு ஏரியாஸ் இருக்குது. ஒரே நேரங்களில் இரண்டும் நடந்த திரைப்படங்களும் உண்டு, ஆப்ஷனாக ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்ச திரைப்படங்களும் உண்டு. எங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு இரண்டு வாரங்கள் வந்து இது என்ன மாதிரியான திரைப்படம் என்னெல்லாம் போய் சேர்றதுக்கான பெரிய டைமிங் எடுத்தது. ஆஃப்டர் தட் ஒரு தேர்ட் வீக்கில் படம் பிக்கப் அப்படின்னு வரும்போது கொரோனா வந்ததுனால திரையரங்குகளை விட்டு வெளியே எடுக்க வேண்டி வந்திருந்தது. ஸோ இந்த சூழலில் யாராக இருந்தாலும் எனி கிரியேட்டர் வந்து பயங்கரமாக அப்செட் ஆவாங்க, அது நமக்கும் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி விருதுகளாக அலங்கரிக்கப்படும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இயர்லி லைஃப் பற்றி எங்களோட வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ என்னுடைய ஊர் பேர் பாண்டிபத்திரம், அறந்தாங்கியில் பாண்டிபத்திரம்னு. ஸோ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அறந்தாங்கி வந்தோம். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து ஸோ அந்த பிள்ளைகள்லேருந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக தெரிவோம் போல இருக்கு. அப்போ ஆசிரியர்களே சொல்லுவாங்க, நீ எந்த மாதிரியான ஒரு ஜாப் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவங்களே ஒரு மாதிரி நம்மளை ரெடி பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ இப்படி போகலாம் அப்படி போகலாம். அதில் நிறைய பார்ட் வந்து கலை சார்பான வாழ்க்கை உனக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு உந்துதல் இருந்தது. நடிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் என்பது ஆல்மோஸ்ட் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தியேட்டர் கற்பகம்னு ஒரு திரையரங்கம் அது இப்போ இல்லை, அதுக்கப்புறம் அறந்தாங்கி அது எங்களுக்கு சிட்டி. அப்போது அங்கே இருக்கிற திரையரங்குகளில் படம் பார்ப்பது இது ஒரு விதமான உந்துதலை ஏற்படுத்துச்சு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் மெட்ராஸ் போனால் மட்டும்தான் நம்ம ட்ரீம்ஸ்லாம் சரியாக வரும்னு தெரிஞ்சுட்டு சென்னை வந்தோம். சென்னை வந்தப்போ சென்னை வந்து நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு இடம் அல்ல. என்னென்னா கிராமத்துக்கும் சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு கிராமத்தில் உணவு என்பது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, தேவை என்பது ரொம்ப குறைவாக இருக்கும்னுட்டு. வில்லேஜ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சிட்டி அப்படி இல்லை, உங்களுக்கு உங்களுடைய ஒரு நாள் ஜீவிதம் என்பது நீங்கள் என்ன கிளவராக ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் யூ கேன் லீவ் ஹியர், அதர்வைஸ் முடியாது. அது மாதிரி என் கூட வந்துட்டு ஓடினவங்க ஜாஸ்தி. பட் கம்பேரிட்டிவ் அதர்ஸ் எனக்கு என்னென்னா இங்கே இருக்கணும், நிறையா சாதிக்கணுங்கிறப்போ இங்கே இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணணும். அப்போது ஏர்னிங் இருக்கணும், ஏர்னிங் ப்ராசஸ் வந்து இது தான் செய்யணும், இந்த வேலைக்கு தான் போவோம்னா சென்னையில் அது கொஞ்சம் கஷ்டம். அது எஜுகேஷன் பேஸ்டு கிடைக்கும், நமக்கு எஜுகேஷன் பெருசாக இல்லாததுனால எனி ஜாப் ஆனால் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு மெட்ராஸில் எவ்வளோ தான் நீங்கள் ஜாப் இருக்குது சொல்லிக்கலாம், எல்லா ஜாப்பும் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஏஜ் ஆனால் நான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த ஏஜுக்குள்ளே சினிமாவில் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே எனக்கு நடந்தது. ஒரு 25 வயசு தான் நான் பிளான் பண்ணது, இந்த 25வது வயசில் நான் நடிக்க வந்தேன். சார் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது உங்கள் ஃபீலிங் எப்படி சார் இருந்தது? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பல இடங்களில் நடித்திருந்தாலும் சில இதெல்லாம் வெளியிலே வரலை. பட் நான் முதல்ல நடித்தது வந்து மெட்டி ஒலியிலையும் இதே மாதிரி நான் நடித்து காமிச்சேன். அப்படி நடித்து காட்டும் பொழுது அங்கே இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க பிரமாதமாக ஆக்ட் பண்ணாருன்னு சொல்லி. திருமுருகன் சார்கிட்ட சொல்லும் பொழுது திருமுருகன் சார்கிட்ட நடித்து காமிச்சேன், அவரும் சூப்பராக ஆக்ட் பண்ணுறடா, இதில் போஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கு நீ பண்ணுன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் போக அதுக்கப்புறம் நான் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எனக்கு ஒரு நர்வஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 10 நாள் கண்டினியூவாக ஷூட்டிங் போயிட்டு 11th day ஷூட்டிங் பண்ணாங்க. 11th day வந்து ஒரு தண்ணி இருக்கும் எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு முகத்தை தொடச்சிட்டே இருக்கும்போது எவ்வளோடா கலெக்ஷன் கேட்பேன். ஸோ அது வந்து அவர் சார் தெரிஞ்சு வச்சாரா தெரியாமல் வச்சாரான்னு தெரில. என்னுடைய முதல் டயலாக்கே எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னா அவர் ஒரு கலெக்ஷன் சொல்லிவிட்டு அவன் தரல இவன் தரலம்பார். அப்போ ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். சிங்கிள் டேக்கில் ஓகே, மொத்த செட்டே கைதட்டினாங்க. ஒரு நடிகன் முதன் முதலாக வரான் வந்து சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்ளாஸ் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா சொதப்பினோம், பட் ஃபஸ்ட்டு டேக்கு ரொம்ப சூப்பராக நடித்தேன்னு இன்றைக்கி வரையும் சொல்லுவாங்க. நீங்கள் சங்கர் சார் டைரக்ஷனில் சிவாஜி ஃபிலிம் ரஜினிகாந்த் சாரோட நடிக்கும் போது உங்கள் ஃபீலிங் எப்படி சார் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிவாஜி வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் அது. என்னென்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்த டைம் அது. ஒரு சீரியல் டு சினிமா வரவே முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு இருக்கும் பொழுது அதை உடைக்கணும், அது எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு இருந்த டைம். அப்போ நான் எதுவுமே நடிக்காமல் வீட்டில் இருந்த டைமும் கூட
அப்போ எனக்கு தலைநகரம் கிடச்சிது. தலைநகரம் நடித்து அப்போது ரிலீஸ் ஆகாத டைம் அது. அப்போவே எனக்கு அடிக்கடி சொல்லுவார் சார், சுந்தர்சி சொல்லுவார், திரும்ப நீ இனிமேல் சீரியல்லாம் போகாத, உனக்கு சினிமாவில் பெரிய லைஃப் இருக்கும் பாரு. ஆனால் பட் தலைநகரம் பண்ணியிருக்கோன்னு சொல்லியுமே எனக்கு பெருசாக எதுவும் திரைப்படங்கள் கிடைக்கல. கிடைக்காத சூழலில் சிவாஜியோட பூஜை இதெல்லாம் பார்க்குறோம், நமக்கு ஒரு ஒரு உச்சா இந்த படத்தில் எல்லாம் நம்ம நடிக்க முடியாமல், ஐ மீன் லைக் யாராக இருந்தாலும் இருக்கும் அது. அதில் நடித்தவன் 1000 பேர்னால் நடிக்க ஆசைப்பட்டேன், 1000,000 பேருக்கு மேலே இருப்பான். அந்த ஆசைப்பட்ட ஒரு ஆளாக இருந்து தான் நான் நடிக்க போயிட்டேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து ஈரநிலம்ங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து ப்ரிவ்யூ போச்சு. ப்ரிவ்யூ பார்த்துட்டு சங்கர் சார் வெளியே வந்துட்டு எல்லார்ட்டையும் பேசினா நான் ஒரு கடைசியாக நின்னேன், வான்னு கூப்பிட்டாரு, பக்கத்தில் போனேன். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்க, உனக்கு பெரிய லைஃப் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த டிஸ்கஷனில் சொல்லியிருக்காரு, இதில் யார் வில்லன் பண்ணாலும் கூட வரக்கூடிய அந்த முக்கியமான கேரக்டர் வந்து போஸ் தான் பண்ணணும்னு பிகினிங்லேயே சொன்னாதான் எனக்கு உதவி இயக்குநர்கள் சொன்னாங்க. அதனால தான் எனக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எதுவுமே வைக்கல. நான் நேராக போனேன், எனக்கான உடை இருந்தது, போட்டு நேராக போய் ரஜினி சார்கிட்ட போய் நடிச்சிட்டேன். இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஈரநிலம், அந்த படத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. சார், நீங்கள் ஆக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி சார் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்துச்சு, நான் ஒரு டைரக்ஷனில் போகணும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்ன்றது எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? அதாவது என்ன, முதல் கேள்வி நீ எதை நோக்கி பயணிக்கிறியோ அதுக்கான அறிவு உனக்கு இருக்கா, திறமை இருக்காங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு நிற்கும். அது எப்போ ப்ரூவ் ஆகும்னா, நீ நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்க யாரையாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், அவன்தே நீ நல்லா வருவேன்னு சொல்லியிருக்கணும். இந்த வார்த்தை கிடைக்காத எந்த மனிதனும் பெரிய ஆளானது கிடையாது. இயக்குனர் என்பது அது ஆல்மோஸ்ட் ரூம்மேட்ஸில் வந்து பெரும்பாலும் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ். அது எப்படின்னா ஒரு கிளவர் தாட்டு தான். நம்ம வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கூட எப்படியும் 4 பேர் ஸ்டே பண்ணுவாங்க ரூமில். அந்த 4 பேருங்கிறவங்க சினிமாக்காரங்களாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். என்ன காரணம்னா, அவங்கக்கிட்ட காசு இருக்காது, எல்லாம் இருக்காது, பட் நான் வேலை செய்கிறேன், பட் நான் எப்போ லேர்ன் பண்ணுறது சினிமாவை அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அப்போது அந்த சமயத்தில் ரவின்னு சொல்லி ஒரு நண்பர், இளம்பருதின்னு ஒரு நண்பர், இந்த மாதிரி நண்பர்கள் அனைவரையும் நான் என் கூட வச்சுக்கிட்டேன் ரூமில். அவங்க வந்து வந்த திரைப்படங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அதுதான் எனக்கு முதல்ல சினிமா அறிவை வந்து பெரிய அளவில் தூண்டியது. அது என்னென்னா, ஒரு திரைப்படம் அப்போலாம் சேது இந்த மாதிரியான திரைப்படங்கள் பெருசாக ஓடிட்டு இருந்த திரைப்படங்கள். இப்போ சேதுவை வந்து நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். அவங்க ஒரு சினிமாவே வேறொரு கண்ணோட்டத்தில் அதை பிரிப்பாங்க உதவி இயக்குநர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா வேறு அந்த பர்செப்ஷனே மாறும், வேறு ஒரு ஆங்கிளில் பேசுவாங்க. இப்படி அவர்கள் பேசிய அந்த விமர்சனங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அடுத்ததாக அவங்க கதைகளை பற்றி பேசுவாங்க. அவங்க கதைகளை பற்றி பேசும்பொழுது நம்ம சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லுவோமேனு ஒன்று சொல்லும்பொழுது, அப்போ அதில் அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு இந்த இந்த பாயிண்ட், இதை நம்ம யூஸ் பண்ணலாமே எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி தான் எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஆசை தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதாவது கதை திரைக்கதை, இயக்கம் அல்ல. அப்போ கதை திரைக்கதை நமக்கு வருதா என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கதைகள் எழுத ஆரம்பித்தோம். நிறைய கதைகள் எழுதணும். இப்போ கன்னிமாடம்லாம் நான் எழுதிய 200வது இல்லை 500வது கதையாக இருக்கும். ஸோ அந்த கதைகளை படி எழுதுறது, கிழிச்சு போடுறது, எழுதுறது கிழிச்சு போடுறது. ஏன்னா அது ரொம்ப 10 பசலியான கதைகள். அது எப்படின்னா குழந்தை தவழ்கிற மாதிரி தான். ஸோ நமக்கான மெச்சூரிட்டி வரட்டும்னு வெயிட் பண்ணோம். அந்த மெச்சூரிட்டி எப்படி கிடைக்கும்னா, ரீடிங் புக்ஸ், வாட்சிங் ஃபிலிம்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய அனுபவங்கள் தான் வந்து உங்களை சரியான படத்தை இயக்க தூண்டும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு படம் இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்ததுக்கப்புறம் நம்ம நடித்த திரைப்படங்களை அந்த இயக்குநர்கள் கையாளும் முறையை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதுலேயும் பர்டிகுலராக கே வி ஆனந்த் சார், சுந்தர்சி சார், இப்போ வினோத் சார், பர்டிகுலராக பிரபு சலமன் சார். பிரபு சலமன் சாருக்கும் எனக்கும் கேரக்டர் வைஸ் ஒரே மாதிரி இருக்கும். பிரபு சார் வந்து கூல் பர்சன் அண்ட் ஒரு ஸ்பாட்டை ரொம்ப ரொம்ப லேசியாக எனக்கு தெரிஞ்சு பிரில்லியண்டாக கையாண்டது வந்து பிரபு சலமன் சார். அதனால தான் கன்னிமாடம் பார்த்திங்கன்னா நிறைய அவரோட டச் இருக்கும். தென் நம்ம நிறைய ரசித்தவங்க வந்து மகேந்திரன் சாரும் பாலமகேந்திரா சாரும் பாரதிராஜா சாரும். சார், நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அவங்க என்ன மாதிரி தாட்ஸ் சார் உங்களுக்கு கொடுத்தாங்க, என்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? எனிவேர், எனி பிளேஸ், எனி ஒர்க், எங்கேனாலும் முதல்ல நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப பழகி போன ஒரு சேமும் கூட. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப கிராமங்களிலிருந்து வந்தவர்களுக்கு முதல்ல என் முகத்தை பார்த்து நான் நடிக்க போகிறேன்னே என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா போய் முகத்தை கண்ணாடியில் போகிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து தான் ஆரம்பமாகும் அது. அப்போது நம்ம ஊர்லேருந்து நல்ல சம்பளத்தில் இருக்கும்போது நான் மெட்ராஸுக்கு போகிறேன்னு சொல்லும்போது, ஏன் மெட்ராஸுக்கு போகிறேன்னு கேட்டாங்க. மெட்ராஸுக்கு வந்து நடிகனாக போகிறேன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பாக உனக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. சீரியலில் நடித்து பெரியாளாகி சினிமாவுக்கு போகும்போது, ஏன்டா சினிமாவுக்கு போகிற, சீரியலில் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாங்க. சினிமாவில் நடிகனாக இருக்கும்போது இயக்கம் பண்ணும்போது, ஏன் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்க, 3 வேளை சாப்பாட்டுக்கு நீ ஏன் உழவ வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கேட்பவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்மளும் 4 பேரை பற்றி இந்த மாதிரி கேட்குறமோ என்னவோ இருக்கலாம். சக மனிதர்களுடைய உணர்வு அப்படி தான் இருக்கும். பட் நமக்கு தான் தெரியணும் இதை செஞ்சால் சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா,
ஜெயிப்போமா தோப்போமா உண்மையிலேயே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த வகையில் எனக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. இப்போ என் ஒய்ஃப் இது வரைக்கும் நீ ஏன் டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு கேட்டதில்லை, ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு நடிக்க வரேன்னு கேட்டதில்லை. அதுக்கு பதிலாக சப்போர்ட் தான் பண்ணாங்க. நான் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து திரும்ப சின்ன திரைக்கு போகலான்னு ஐடியா இருக்கும்போது அவங்க வந்து இல்லை இல்லை போகவே கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்தவர்கள் தான் என்னுடைய மனைவியெல்லாம். ஸோ அந்த வகையில் எனக்கு ப்ளஸ் வந்து ஃபேமிலி. நான் என்ன செய்ய போனாலும் அவங்க வந்து இருகரம் கூப்பி வரவேற்பது வந்து என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய சகோதரன், என்னுடைய தாயின்ட்டு. நீங்கள் கன்னிமாறன் படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஷூட்டிங்ஸ் போல நடந்திருக்கோம்ல சார், அதை எங்கள் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? கன்னிமாறன் வந்து ஒரு முதல் மூணு நாள் ஷூட்டிங் போச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் பண்ண பொதுவாகவே நமக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம், நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ண முடியுங்கிற தைரியம் இருந்தாலும் கூட முதல் மூன்று நாள் ஷூட் போச்சு. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது, என்னென்னா ரொம்ப வேகமாக ஷூட் பண்ணுறாரு, ஃபுட்டேஜ் கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல, ஆக்டிங் கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பக்கத்துலேருந்து பார்க்க முடியாது. தேர்ட் டே வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இமீடியட்டாக அந்த த்ரீ டேஸ் பண்ணினதையும் எடிட் பண்ணோம். எடிட் பண்ணிவிட்டு இங்கே ஆஃபீஸில் கீழே வந்துட்டு டிவியில் போட்டு பார்த்தோம். அப்போ கேமராமேன், இதே மாதிரி எங்கள் டீமில் இருக்க உதவி இயக்குநர்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் மை சைடு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் ஒரு 7-8 சீன், 7-3 ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அது ப்ளே பண்ணோம். அந்த 20 நிமிஷம் ஃபுட்டேஜில் எல்லாரு கண்ணிலையும் கண்ணீர் இருந்தது, எல்லோரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. காலையில் ஷூட் இருந்தது ஆக்சுவலாக, ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹக் பண்ணாங்க. பர்டிகுலராக அந்த மேனேஜராக இருக்கிற தம்பி பாலா, அவனுக்கு பயங்கர டவுட் இருக்கும். அவன் வந்து என் கண்ணு கலங்கி ஒரு வார்த்தை சொன்னான், ஆனால் நீங்கள் தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத இயக்குனராக வருவீங்க அப்படின்னா. அதுதான் எனக்கு முதல் முதலாக கிடைச்ச ப்ரைஸு. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ ஆன் ஸ்பாட்டில் கிடைக்கிற க்ரியேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது போல இருக்குது. ஸோ நம்ம அதை மைண்டில் வச்சுக்க தேவையில்லை, நம்ம வந்து இது மாதிரி கூலாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் டேலேருந்து ஜெட் மாதிரி ஒர்க் பண்ணோம். பட் கேமராமேன் மட்டும் என்ன சொன்னார்னா, அவர் எப்போவுமே ஒரு சின்ன டவுட்டில் இருப்பார். அவர் ஃபுல் படம் போயிட்டு ஃபைனல் கட் பண்ணிவிட்டு ஐஜீனில் இருந்தது, டி ஒர்க் போயிட்டு இருந்தது. அப்போது ரஃப் டி முடித்தோடனே ஃபுல் பிக்சர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அப்போ டிஐயில் எப்படி வரும்னா எந்த சவுண்டுமே இருக்காது, படம் மட்டும்தான் ஓடும். கலரிஸ்ட்டு, இன்னொருத்தர் இன்ஜினியரு, கேமராமேன், கேமராஸ்டர், நாலு பேரும் பார்த்துருக்காங்க. நான் நாலு பேரும் அழுதுருக்காங்க. அப்போ அந்த கலரிஸ்ட்டு சொல்லியிருக்காரு, நான் ஒரு திரைப்படத்தை சத்தம் இல்லாமல் பார்த்தது அழுதது தான் முதல் முறை அப்படின்றார். இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு. அப்புறம் என்னை உடனே கூப்பிட்டாரு, நானும் போனேன். இப்போ கேமராமேன் ஒரு வார்த்தை சொன்னார், சார் படம் பிரமாதமாக வந்திருக்கு சார். அப்போ நான் சொன்னேன், டேய் கதை இருக்கும் போது நீ இதை சொல்லலை, படம் இருக்கும்போது இதை சொல்லலை, எந்த இடத்துல வந்து சொல்கிற பார் படம் பிரமாதமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்போலாம் முடிவு பண்ணிட்டோம், ஓகே இந்த படத்துக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். தேங்க்யூ சார், உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நாங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு, உங்களோட அப்கமிங் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களோட அட்வான்ஸ் விஷஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எம்எஸ் ஸ்டார்லைட் சேனல் எல்லாரும் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு எம்எஸ் ஸ்டார்லைட் சேனல் 1456. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே தட்டிடுங்க. பாய். அண்டில் தென், ஸ்டே டியூன். இட்ஸ் டீனா.